அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபிஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய கேள்வி என்ன, வாருங்கள் பார்ப்போம். நரகவாதிகள் எத்தனை முழம் சங்கிலியால் பிணைக்கப்படுவார்கள்? இதுதான் கேள்வி. நரகவாதிகள் நாளை மறுமையில் நரகத்தில் போடப்பட்டதற்கு பின்னால் எத்தனை முழம் சங்கிலியால் அவர்கள் பிணைக்கப்படுவார்கள், கட்டப்படுவார்கள் என்பதுதான் இன்றைய கேள்வி. அதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்ப்போம். குர்ஆனை கொஞ்சம் திறங்கள். அல் குர்ஆனுடைய 69வது அத்தியாயம், சூரா அல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், அதிலே 31வது வசனத்தில் அல்லாஹ் இதற்கான பதிலை சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்லுவானான், ஹுதுஹு ஃபகுல்லுஹு, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவானாம், அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கு மாட்டுங்கள். ஹுதுஹு ஃபகுல்லுஹு, அவனை பிடித்து அவனுக்கு நீங்கள் விலங்கு மாட்டுங்கள். சும்மல் ஜஹீம சல்லோ, பின்னர் அவனை நீங்கள் நரகத்திலே தள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், சும்ம ஃபி சில்சிலத்தின் தருஉஹா சபுஊன ஜிராஅன் ஃபஸ்லுக்கு, பின்னர் 70 முழம் நீளமுள்ள சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 31வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக நாளை மறுமையிலே ஒரு நரகவாதி